ஹலோ எவ்ரிவன், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆகுது, பட் ஆனால் இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக போட்டே ஆகணும் அப்படின்ற ஒரு முடிவோடையே இருந்தேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஒரு ஸ்பெஷலான வீடியோ அப்படின்னே சொல்லலாம். நம்ம ஊர்லலாம் வந்து புயல் அடித்தாக்கா வந்து காற்று மழையுமாக தான் அடிக்கும். இங்கே வந்து வெறும் காற்று மட்டும் அடிச்சிருந்தது. ஸோ அது எங்களுக்கே என்ன புயலாக சூறைக்காற்றா அப்படின்ற ஒரு டவுட் கூட இருந்துச்சு. ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறதுக்கு தான் நான் இந்த வீடியோவை நான் போட்டிருக்கேன். இதுக்கு முன்னாடி வந்து சைக்ளோன் ஷாஹீன் அப்படின்ற ஒரு புயல் அடிச்சிருந்தது. ஸோ அதையும் நான் வீடியோ எடுத்திருந்தேன், பட் எடிட் பண்ண டைம் டிலேயாகி டிலேயாகி நான் வந்து வீடியோ போட முடியாமல் போயிடுச்சு. பட் ஆனால் இந்த வீடியோ போட்டே ஆகணும் அப்படின்ற ஒரு முடிவோடையே வந்து நான் இதை போட்டிருக்கேன். வாங்க, எப்படி இருக்குது இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்காது இந்த பீச் நார்மல் டைமில் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றத தான் பார்த்துட்ருக்கீங்க. இதை வந்து நான் அப்லோட் பண்ணுற அன்றைக்கி தான் எடுத்தேன். காற்றே இல்லாமல் சுத்தமாக அப்படியே அமைதியாக இருக்குது நான் எடுத்த அன்றைக்கி. பட் கொஞ்சம் கொஞ்சம் காற்றடிக்கும், பட் ஆனால் ரொம்ப ஃபோர்ஸாக அலையெல்லாம் வர அளவுக்குலாம் காற்றடிக்காது, கொஞ்சம் சின்ன அலையாக தான் வரும். இது வந்து எவ்வளோ அமைதியாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி இருந்த கடல் தான் அன்றைக்கி வந்து ரொம்ப அலை ஜாஸ்தியாக வந்திருந்தது. இதை விட சைக்ளோன் ஷாஹீன் வந்த அன்றைக்கி ரொம்ப மோசமாக இருந்துச்சு. காலையில் எனக்கு முன்னாடி ஹர்ஷா வந்து எழுந்திரிச்சாங்க. அப்போ வந்து ஜன்னல் வழியாக பார்த்தப்போ அந்த மாதிரி அலை ஜாஸ்தியாக இருந்திருக்கு, காற்றும் ரொம்ப பயங்கரமாக அடிக்கிற மாதிரி தெரிஞ்சிருக்கு. ஸோ உடனே என்கிட்ட வந்து சொன்னாங்க, பட் ஆனால் நான் அதை பெருசுபடுத்திக்கல, நான் அதை ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து கேட்டுக்கும் இல்லை. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து அந்த மாதிரி ஜன்னலில் வந்து ஒரு பெரிய சத்தம் கேட்டுச்சு. காற்று ரொம்ப பவர்ஃபுல்லாக அடித்தா எவ்வளோ சத்தம் கேட்குமோ அந்த மாதிரி ஒரு சத்தம் கேட்டுச்சு. சரி, என்னடா இது ரொம்ப காற்றடிக்குது அப்படின்னு சொல்லி நானும் வந்து ஜன்னலில் வந்து பார்த்தாக்கா உண்மையாகவே ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருந்திருக்கு காற்று. அதுக்கப்புறம் அலையெல்லாம் வந்து ரொம்ப பெருசாக இருந்துச்சு. உண்மையாக வேக வேகமாக போய் நானும் ஹர்ஷாவை கூப்பிட்டுட்டு இந்த மாதிரி காற்றடிக்குது ஹர்ஷா, வா சீக்கிரமானே. நானும் தான் காலைல சொன்னேன், கேட்கவே இல்லை அப்படின்னு சொல்லி என்கிட்டே திருப்பி சொன்னாங்க. வேக வேகமாக போய் துணி எல்லாம் கீழே தான் கடந்துச்சு, எல்லா துணியும் எடுத்துகிட்டு வந்தோம், அப்புறம் வந்துட்டோம். பட் ஆனால் இது வந்து நீங்கள் பார்த்துட்டு இருக்க வந்து காலை டைம், காலையில் வந்து ஒரு 7 மணி இருக்கும் அந்த மாதிரி டைம். இது அந்த டைமில் வந்து காற்று ரொம்ப இல்லை, பட் ஆனால் இதுவே ஜாஸ்தி காற்று அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் டைம் ஆக ஆக வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாகவே காற்று அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. சரி, சமைச்செல்லாம் முடிச்சுட்டு நம்ம வந்து பீச் கிட்டே போய் ஒரு வாட்டி போய் பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு நினச்சேன். ஏன்னா பேர் வந்து பார்த்துக்கிட்டே இருந்தாங்க, இப்போ நிறைய பேர் வந்து வந்துட்டும் போயிட்டே இருந்தாங்க. சரி, இது ஒன்றும் ரொம்ப சிவியராக இருக்காது, நம்மளும் போயிட்டு வரலாம் அப்படின்ற ஒரு பிளானில் எல்லாம் சமைச்சு முடிச்சுட்டு ரெடியாக இருந்தோம். ஒரு 2 மணிக்கெலாம் வந்து நாங்கள் பீச்சுக்கு போயிட்டு போகிறதுக்கு கிளம்பிட்டோம். நான் என்னமோ ரொம்ப குளிரும் அப்படின்ற மாதிரிலாம் நினச்சிட்டு ஜாக்கெட்டு அப்புறம் ஸ்கார்ஃபு எல்லாத்தையும் போட்டு விட்டேன். நானும் வந்து ஸ்வெட்டர் போட்டிருந்தேன். ஜென்ரலாகவே அந்த பீச் கிட்டே போனோம்னாலே காற்று வந்து ரொம்ப ஜிலி ஜிலின்னு அடிக்கும். ஸோ அந்த ஒரு எண்ணத்தில் தான் நாங்கள் வந்து எல்லாமே ஸ்வெட்டரு ஸ்கார்ஃபு எல்லாமே போட்டு போயிருந்தோம். பட் ஆனால் வெளியில் இங்கே வந்து ஒன்றுமே தெரியல, ரொம்ப சைலண்ட்டாக இருந்துச்சு உள்ள. பட் ஒன்ஸ் டோர் ஓப்பன் பண்ண பிறகு ஸ்கார்ஃபு இந்த ஹேட்டு எல்லாமே வந்து பிச்சு அப்படியே பிடுங்கிட்டு வந்துடுச்சு. ஸோ அதனால் எல்லாத்தையும் கையிலே தான் தூக்கிட்டு போனோம். அந்த அளவுக்கு ஒரு பலமான காற்று அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆக்சுவலாக இதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் பில்டிங் உள்ளே இருக்கும்போது எங்களுக்கு ஒன்றுமே தெரியல. டோர் திறந்த ஸ்பாட்டுக்கு பயங்கர சத்தம், அந்த காற்று வந்து ஏதோ ஃபேன் போட்டு விட்ட மாதிரி பயங்கர சத்தம் அடிச்சுக்கிட்டே இருந்துச்சு. அப்புறம் நாங்கள் வெளியில் போனாக்கா எல்லாருமே பின்னாடி பிடிச்சி தள்ளுற மாதிரியே இருந்தது, அவ்வளோ ஃபோர்ஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அந்த காற்று. சரி, போகலாமா வேணாமா அப்படின்ற ஒரு டவுட்டே இருந்துச்சு. ஏன்னா ரொம்ப காற்றாக இருந்தது, இங்கேருந்து அந்த பீச் வரைக்கும் போகவே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், அந்தளவுக்கு ஒரு காற்று இருந்தது. காற்றுனால எனக்கு பயம் இல்லை, பட் ஆனால் என்னென்னா அங்கே பக்கத்தில் இருந்த மரம் அதுக்கப்புறம் லேம்ப் போஸ்ட்டு இதெல்லாம் சாஞ்சி நம்ம மேலே விழுந்துருமோ அப்படின்ற ஒரு பயம் தான் எனக்கு இருந்துச்சு. சரி, அவள் தலையில் பாருங்க, தனுஷ்ரீ தலையில் இருந்த இந்த குல்லா உள்ளன் குல்லா ஸ்கார்ஃபு எல்லாமே பறந்துடுச்சு. அதுக்கப்புறம் என் கையில் பிடிச்சிட்டு தான் நான் வந்தேன்.
அந்தளவுக்கு ஒரு காற்று, பயங்கர காற்று இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு காற்றுல நான் வந்து வீட்டை விட்டு வெளில போனதே கிடையாது. இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் வந்திருக்கேன். மேலே பால்கனியில் இருந்தப்போ இந்த அளவுக்கு ஒரு ஃபோர்ஸ் எங்களுக்கு தெரியல. இந்த வீடியோ எடுக்கும் போது எனக்கு நேர் எதிர் வெயில் தான், ரொம்ப பிரைட்டாக இருந்தது. பட் அதனால் நான் என்னுடைய ஃபோனையே நான் ஃபோக்கஸ் பண்ணல. அது இல்லாமல் காற்று வேறு அடித்து எங்கள் கண்ணெல்லாம் ஃபுல்லாக மண், மூணு பேருக்குமே கண் ஃபுல்லாக மண் அடித்து ஃபோனே நல்லா பார்க்கவும் முடியல. அந்தளவுக்கு ஒரு இதாக இருந்துச்சு. என்னாலும் சரி, ஏதோ கிம்பிளை பிடிச்சிட்டு நம்ம பாட்டுக்கு வந்துக்கிட்டே தான் இருந்தோம். அதுக்கப்புறமா நான் நடந்து போன வரைக்கும் ஃபுல்லாக வந்து எங்களுக்கு கண் ஃபுல்லாக மண் அடிச்சுட்டு தான் இருந்தது. அதுக்கப்புறம் சரி, சீக்கிரமாக போயிட்டு வேகமாக வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு தான் நாங்கள் நடந்து போனோம். நடந்து நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், ரெண்டு சைடும் பயங்கரமாக காற்று அடிக்குது. ரோட்டில் வந்து மண்ணெல்லாம் ஃபுல்லாக வாரி அடிச்சுக்கிட்டே இருந்தது. தனுஷ்ரீயும் பாருங்கள், கண்ணை மூடிக்கிட்டா அந்தளவுக்கு கண்ணில் மண் அவளுக்கு அடிச்சிருந்தது. ரொம்ப காற்று மண்ணுமா இருந்ததுனால சரி, ஹர்ஷா வந்து மேலேயே நின்றுடலாம், பீச்சில் இறங்க வேண்டாம், சீக்கிரம் வீட்டுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரியே சொல்லிகிட்டு இருந்தான். அவர்களுக்கு ஆக்சுவலாக வந்து இதுக்கு நடந்து வரவே விருப்பம் இல்லை. வெளியில் வந்த பிறகு ரொம்ப காற்று அடிச்சிட்டு இருந்தது. இது இல்லாமல் மண் வர அடித்ததுனால அவளுக்கு அந்த பீச் போகிற ஒரு இன்ட்ரெஸ்டே போயிடுச்சு. சரி, இருந்தாலும் வந்துட்டோமே அப்படின்றதுக்காக நமக்கு அந்த பீச் வரைக்கும் நடந்து போய்கிட்டு இருந்தோம். கீழே மண்ணெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காற்றுல வந்து அந்த மண்ணே வந்து அலையாக இருக்குது பார்த்தீங்களா, டெசர்ட்டில் இருக்கிற மாதிரி. அந்த அளவுக்கு ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லான ஒரு காற்றாக இருந்துச்சு. ஜென்ரலாக இருக்கும்போது இந்த மாதிரி இருக்காது, இந்த மாதிரி ஒரு அலையாக இருக்காது. இப்போ தான் நானே இந்த இதை மண்ணை பார்க்குறேன். காற்று அடிக்கிற ஃபோர்ஸில் வந்து ஃபோனே ஆடிக்கிட்டு தான் இருந்துச்சு. நீங்கள் வீடியோவில் பார்த்தாலே தெரியும், கொஞ்சம் ஷேக் ஆகிட்டே இருக்கும். ஸோ அது வந்து காற்றோட ஃபோர்ஸில் வந்து ஸ்டேபிளாகவே வச்சுருக்க முடியல, அந்தளவுக்கு காற்று அடிச்சுக்கிட்டே இருந்தது. நாங்கள் பீச்சுக்கு போயிருக்கும் போது அங்கே வந்து ஒரே ஒரு லேடி இருந்தாங்க பார்த்தேன். அதுவும் இல்லாமல் ரோட்டில் வந்து கும்பலாக ஒரு அஞ்சாறு பேர் வாக்கிங் போயிட்டுருந்தாங்க. அவங்களையும் கொஞ்சம் பார்த்தேன். மேபி இந்த காற்று எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக போயிருந்தாங்களே என்னமோ தெரியல. அந்த டைம் ஆக்சுவலாக ரொம்ப குளிரும் இல்லை. ஜென்ரலாக இந்த பீச் கிட்டே போய் நின்னாலே ரொம்ப குளிரும். அதுவும் இந்த டிசம்பர் ஜான்வரிலலாம் யாருமே போவே இல்லை. இதுதான் ஃபஸ்ட் டைம் நாங்கள் போகிறோம் ஜான்வரி, டிசம்பர் ஜான்வரியில். அந்த அளவுக்கு ரொம்ப குளிராக இருக்கும். நாங்கள் அதை ஸ்வெட்டர்லாம் போட்டு போயிருந்தோம். பட் ஆனால் குளிர்லாம் ரொம்ப அடிக்க தெரியவே இல்லை. வேர்க்கவும் இல்லை. மத்தியானம் 2 மணி இருந்தாலும் அது வந்து வேர்க்கவும் இல்லை. அந்த மாதிரி ஒரு இதாக இருந்துச்சு. அலையெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நிறைய வந்துக்கிட்டே அடிச்சுக்கிட்டே இருந்தது. இந்த டைம் வந்து 2 மணி இருந்தாலும் இந்த அலையை விட ஒரு சாயந்தரம் 6 மணிக்கெல்லாம் பயங்கரமாக காற்றடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுதான் உண்மையான புயல். அந்த அளவுக்கு ரொம்ப ஃபோர்ஸாக காத்தடிக்க ஆரம்பிச்சு. நைட்டில் நான் வீடியோவும் எடுத்தேன், வீட்லேருந்து தான் எடுத்தேன், பால்கனிக்கிட்ட கூட வரல நான். அந்தளவுக்கு ரொம்ப காற்றாக இருந்துச்சு. பட் ஆனால் வீட்டு உள்ளேருந்து எடுத்த விண்டோலேருந்து எடுத்தது வந்து அந்தளவுக்கு ஒரு விசிபிலிட்டி இல்லை. அதையும் நான் கடைசியாக அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள்.
அதுக்கப்புறம் சரின்ட்டு வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு நாங்கள் வந்துட்டோம். சும்மா ஒரு ரெண்டு மூணு ஃபோட்டோ மட்டும் எடுத்துப்போம் அப்படின்ற மாதிரி மூணு பேர் சேர்ந்து எடுத்தோம் ஃபோட்டோ. ஏன்னா ஷால் எல்லாமே பறக்க ஆரம்பிச்சிருச்சு ஃபுல்லாக, அதனால் தலைமுடி எல்லாமே ஷாலு எல்லாமே பறக்க ஆரம்பிச்சிருச்சு. சரி சீக்கிரம் வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்ற ஒரு இதில் தான் நாங்கள் சீக்கிரமாக ஃபோட்டோ எடுத்துட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். இந்த கேப்பில் வந்து ஹர்ஷா தனுஸ்ரீ வந்து கொஞ்சம் நேரம் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஷெல்ஸ் எல்லாம் சி ஷெல்ஸ் எல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த காற்று வந்து எங்களுக்கு பயமே இல்லை. காற்று அந்த அலைகள்லாம் எதுவுமே பயம் இல்லை. என்ன கொஞ்சம் சத்தமாக இருந்துச்சு, பட் என்ன ஒரே ஒரு பயம் இருந்துச்சுன்னா மரம் வந்து சாயறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அது இல்லாமல் அந்த போஸ்ட்டு, லைட் போஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் வந்து சாஞ்சு நம்ம மேலே விழலாம். ஸோ அந்த ரெண்டு பயம் மட்டும்தான் இருந்துச்சு. அது இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா குப்பை தொட்டிலாம் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் பிடுங்கிட்டு அடிச்சதுன்னா நம்ம மேலே அடிக்கலாம், இந்த மாதிரி ஒரு பயம். அந்த குப்பை தொட்டி, அதுக்கப்புறம் இந்த சைன் போர்டெலாம் நிறையா வச்சுருப்பாங்க, அதெல்லாம் ஏதாவது உடஞ்சி நம்ம மேலே அடிக்கலாம், அந்த மாதிரி ஒரு பயம்தான் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு நாங்கள் அதெல்லாம் யோசிக்கல, ஏன்னா அந்த அளவுக்கு காற்று இல்லை அப்படின்னு நினச்சிட்டு தான் நாங்கள் வீட்டை விட்டே கிளம்புனோம். ஏன்னா நீங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா சைலண்ட்டாக இருக்கும், எந்த சத்தமும் இருக்காது, காற்று சத்தம் எதுவுமே இருக்காது. ஸோ வெளியில் வந்த பிறகு தான் தெரியுது இவ்வளோ சத்தமான பயங்கரமான ஒரு காற்று. பட் ஆனால் நான் எது 2 மணிக்கு பார்த்ததை விட சாயந்தரம் இன்னும் மோசமாக இருந்துச்சு. வெளியிலே வரக்கூடாது அந்த அளவுக்கு வீட்டுக்குள்ளேயே பயங்கர அந்த காற்று சத்தமாக இருந்துச்சு. பைப்புலாம் அந்த போஸ்ட் வந்து பைப்பில் செஞ்சுருப்பாங்க, ஸோ அந்த பைப்பில் வந்து காற்று அடித்து ஊதுற அந்த பைப்பு ஊதுவாங்க பார்த்தீங்களா, அந்த சவுண்டெல்லாம் பயங்கரமாக கேட்டுச்சு நைட் டைமில். அந்த அளவுக்கு பலமான காற்று இருந்தது. சரின்ட்டு நாங்கள் சீக்கிரமாக போயிடலாம் வீட்டுக்கு அப்படின்ட்டு கிளம்பிட்டோம். இந்த ரோட்டில் பார்த்தீங்கனாலே தெரியும் மண்ணெல்லாம் வந்து பயங்கரமாக வாரி அடிச்சிட்ருக்காரு. இது ஆக்சுவலாக நாங்கள் வரும்போது எங்கள் ஃபேஸ் பக்கம்தான் காற்று இருந்தது, ஸோ கண் ஃபுல்லாக மண் இருந்தது தான். ஆனால் ரிட்டர்ன் போகும்போது வந்து எங்களுக்கு முதுகு பக்கம்தான் காற்று அடிச்சிது. ஸோ அதனால் ரிட்டர்ன் வரும்போது எங்களுக்கு ஒன்றும் ரொம்ப இதாக தெரியல, அந்தாலும் வேகமாக வீட்டுக்கு போயிடலாம். ஆனால் இதில் இதுக்கு போயிட்டு வந்துட்டு நம்ம உடம்பு ஃபுல்லாக மண்ணாக தான் இருந்துச்சு. உடம்பு, தலை, ட்ரெஸ்ஸு எல்லாமே மண் மண் மண்ணாக தான் இருந்தது. வீடியோ எடுக்கும்போது கூட நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் வீடியோவே கொஞ்சம் ஷேக் ஆகுது. ஆக்சுவலாக நம்ம கிம்பிள் வந்து ஹோல்டு பண்ணிகிட்ருப்போம், இருந்தாலும் என்னுடைய ஃபோன் வந்து அந்த பேலன்ஸ் தாங்க முடியாமல் காற்றோட ஃபோர்ஸில் வந்து ஆடிக்கிட்டு தான் இருந்துச்சு என் ஃபோனு. Great heavens, now there's no... What is...